ஊடகம் ஒரு தனி மனிதன் எடுக்கிற பல முடிவுகளுக்கு பின்னாடி ஊடகத்தோட தாக்கத்தை நம்ம பார்க்கலாம் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் விடுதலைக்காகவும் மீடியா பல நல்ல முயற்சிகளை எடுத்துட்டு தான் வராங்க ஆனா சில விளம்பரங்கள் பெண்களின் தன்னம்பிக்கையை நேரடியாக பாதிக்கிற மாதிரி நான் சில சமயம் இல்ல நிறைய சமயமே ஃபீல் பண்ணிருக்கேன் என்னை பாதிச்ச ஒரு மூன்று விளம்பரங்களை பத்தி நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் முதல் விளம்பரம் ஒரு பெண் அவளுக்கு திருமணம் ஆக போகுது மாப்பிள்ளை வீட்டில இருந்து திடீர்னு வரதட்சணை நிறைய கேட்குறாங்க அந்த பெண்ணோட அப்பா அந்த மணமகனோட காலை பிடிச்சிட்டு அழறாரு என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த பொண்ணு வந்து அவளுடைய திருமண மோந்திரத்தை கழட்டி அந்த மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துடுறான் அவங்க அப்பா கேட்குறாரு அம்மா இது உன்னுடைய கல்யாணம் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு கையை திறந்து காட்டுறா அந்த கைக்குள்ளே ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குது கீழே ஒரு டேக்லைன் போடுறாங்க என் சிகப்பழகு என் தன்னம்பிக்கை அப்படின்னு அடுத்த ஒரு விளம்பரம் ஒரு பொண்ணு டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறா அவள் கருப்பாக இருக்காங்கிறதுனால அவளை பின்னாடி நிற்க வச்சுடுறாங்க ரொம்ப வருத்தப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் கொடுக்குறாங்க அதை போடுற உடனே அந்த பொண்ணை முன்னாடி நிற்க வச்சிடுறாங்க இன்னொரு ஒரு விளம்பரம் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு போறா அவளோட நிறத்தை பார்த்து கொஞ்சம் கருப்பாக இருக்கா அப்படின்னு அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க கண்ணாடி முன்னாடி நின்று அழறா திடீர்னு கண்ணாடியில் இருந்து ஒரு கை வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீமை கொடுக்குது அந்த ஃபேர்னஸ் க்ரீமை போட்ட உடனே அவள் வெள்ளையாடுறா அவளுக்கு வேலை கிடைச்சிருது இந்த மூன்று விளம்பரங்களும் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருது ஒரு பெண் அவளுக்கு திருமணம் ஆகணும்னா வேலை கிடைக்கணும்னா இல்லை எந்த விஷயத்திலும் அவளுக்கு முன்னுரிமை கிடைக்கணும்னா அந்த பொண்ணு வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கருத்தை இந்த சமூகத்துக்கு இந்த மூன்று விளம்பரங்களும் திணிக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு பெண்ணோட வெற்றியும் தோல்வியும் அவளுடைய தோல் நிறத்தோடு தொகுத்து இந்த விளம்பரங்கள் கோர்க்கப்பட்டன என்று எனக்கு தெரியல இந்த மாதிரி விளம்பரங்களை நம்ம பேன் பண்ணணும் இல்லையா அழகு மட்டும் அழகை வந்து யார் டிஃபைன் பண்ணது முதல்ல அழகுனா வெள்ளதா வெள்ளையா இருந்தாதான் ஒரு பொண்ணு அழகா இருக்கணுங்கிற அந்த டெபினேஷனே முதல்ல தப்பான விஷயங்கள் இல்லையா இந்த ஃபேர்னஸ் கிரீம் கம்பெனிஸ் இத ஒரு ஒரு யுக்தியா இல்ல பயன்படுத்துறாங்க இதனால இந்த சமூகத்துல கருப்பாக இருக்கிற நிறைய பெண்கள் அவங்க அழகாகவே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க தன்னம்பிக்கையை இழந்து போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க ஆனால் எதுலன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களே சொல்லிவிடுவாங்க இல்லை எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க நாங்கள் போனாலும் அதில் நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம் அதனால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை அப்படின்னு தங்களுக்குள்ளவே அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போடுறாங்க அதுக்கு காரணம் இந்த ஊடகத்தில் இந்த மாதிரி விளம்பரங்களால் மட்டும்தான் நான் சொல்வேன் ஏன்னா ஒரு அழகை அவங்க ஒரு தப்பான ஒரு நோக்கத்தோடு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க அழகுனா என்ன அதை யார் டிஃபைன் பண்ணுறது நான் எல்லா பெண்களுக்கிட்டையும் ஒன்று சொல்கிறேன் அழகுன்னா உங்களோட திறமை உங்களோட தன்னம்பிக்கை உங்களோட தைரியம் இதுதான் எல்லா பெண்களுக்கும் அழகு அதை விட்டுட்டு இந்த ஊடகத்துல இந்த விளம்பரங்களை காட்டுற மாதிரி ஒரு வெண்தோல் தான் உங்களுக்கு அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிகவும் முட்டாள்தனம் உங்க திறமை உங்க தைரியம் உங்கள் தன்னம்பிக்கையை கொண்டு நீங்க ஜெயித்து வரும்பொழுது இந்த ஊடகங்கள் இதே ஊடகங்கள் நீங்கள் ஜெயித்ததை பற்றி மட்டும் தான் பேசுவாங்களே தவிர உங்க நிறத்தை பத்தி பேச மாட்டாங்க அதனால எல்லா பெண்களும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னம்பிக்கையோட வெளியே வாங்க உங்களோட தோல் நிறத்தை பற்றி கவலைப்படாதீங்க தோற்றம் அது ஒரு மாயை உங்கள் தைரியம் உங்கள் தன்னம்பிக்கை உங்களோட திறமை மட்டும் தான் உண்மையான அழகு